ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16 ஃபோர் டுடே அக்ஷர புருஷனுடைய லட்சணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாதி நேரத்தை நம்ம பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது அக்ஷர அப்படின்னு சொல்லக்கூடிய அழியும் வஸ்துவான அஜான புருஷனும் அல்ல, நிரந்தரமாக இருக்கின்ற சாஸ்வதமான ஞான புருஷனான உத்தம புருஷனும் அல்ல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு அக்ஷர புருஷன்னு பேர். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ தூரமாக வர்ணித்து வர்ணித்து பேசுகிறாரு அப்படின்னா, இதுதான் ரூட். எதுக்கு? இந்த நிலையிலேருந்து நீ வந்து மேலேயும் போகலாம், இந்த நிலையிலேருந்து கீழேயும் போகலாம். இந்த நிலை தான் இனி விபரீத ஞானமான அஞ்ஞானியாக மாறுறதுக்கும் காரணமாக இருக்குது. இந்த நிலை தான் நீ அடுத்து ஞானியாக உத்தம புருஷனாக மாறுறதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இது ரூட்டாக இருக்குது, இது காரணமாக இருக்குது, நீ இது ரெண்டு காரியமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு எப்படி லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியில் ஒரு கட்டத்தில் ஒரு சூன்யா ஸ்டேட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இன்பிட்வீன் ஸ்டேட்டில் இருக்கோம், அது முழுமைய நிலையை கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமை நிலைக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்து அதோடு நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது அல்லது கீழே இறங்கி வந்துடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த நிலை, ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் தான் சரபுருஷனாக தானே இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு இந்த அச்சர புருஷன் அப்படின்னு கேட்கக்கூடாது. சரசபுருஷனாக இருக்கிற நீங்கள் அச்சர புருஷனுக்கு வந்துட்டு தான் உத்தம புருஷனாக மாறுவீங்க. அப்போ சரத்திலேருந்து, அப்போ சரபுருஷன்னா என்ன? இந்த அழிய வஸ்துக்களான இந்த உலகத்தை உண்மை என்று நம்பி வாழுகின்ற ஒரு விஷயத்தை சரபுருஷ நிலை அப்படின்னு சொல்கிறோம், அஜ்ஞான நிலைன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையும் வெக்ஸ் ஆகிடுவீங்க, வெறுத்துருவீங்க, விரக்தனாக மாறிடுவீங்க. எல்லாத்தையும் விரக்தனாக மாறி எந்த ஆசையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் அஞ்ஞானி இல்லை, விபரீத ஞானம்லாம் இருக்காது உங்களுக்கு. ஆனால் அது என்னவா இருக்கும்னா, விரக்தன் ஆகும்போது டோட்டலாக எண்ணங்களே இல்லாத ஒரு சூன்யாவஸ்தை மாதிரி இருக்கும். அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத அவஸ்தை வந்து உத்தம புருஷன். எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது வந்து சரபுருஷன். எதுவுமே இல்லாமல் சூன்ய நிலையில் இருக்கிறது வந்து அக்ஷர புருஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதை தான் அடிக்கடி போனார், இன்னும் நிறைய சொல்கிறாரு, கேட்குறேன், படிக்கிறேன். இப்போ நேற்று இந்த சந்திரன் எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்தோம். அமாவாசையில் சகல கலைகளும் நஷ்டமாய் போயிருக்கும் சந்திரனுடைய ரூபம் இருப்பது போல இந்த அக்ஷர உபாதியின் ரூபம் இருக்கிறது. அடுத்து, பழம் நன்றாக பழுத்து உதிர்ந்து போன பின் செடியானது பீஜத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளுதல் போல. ஒரு செடி, ஒரு மூன்று விதையை விதப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா பெருசு நிறைய பெருசாக வரும், செடியாக வரும், இல்லை மரமாக வரும். அப்புறம் வந்து பழுத்து பழுத்து ஒரு அதனுடைய பழம் எல்லாம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் எங்கே போச்சுன்னா காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காணாமல் போகலை, மறுபடியும் அது விதையாக மாறி இருக்கு. இப்போ விதை மீண்டும் முளைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ரூட்டை, அதான் நான் சொன்னேன்ல, விதை அப்படின்னு சொல்லிட்டாரு ரூட்டுக்கு பதிலாக. மறுபடியும் நீ அஞ்ஞானியாகவும் மாறலாம், மறுபடியும் ஞானியாகவும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், இன்பிட்வீன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ரூட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே விதைன்னு சொல்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காரு. பீஜத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளுதல் போலே உபாதிகள் நடுவில் மறைந்து கிடக்கும் ஜீவனுடைய உபாதிகள் அனைத்தும் நசித்து போன பின் அது எந்த சுசுப்தியான ஸ்திதியை அடைந்து லயப்பட்டு போகிறதோ அந்த ஸ்திதியை அவ்யக்தம் என்று சொல்வார்கள். இப்போ நான் வந்து பாடி, நான் மனசு, நான் புத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லாடிட்டு இருக்கோம்ல, இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். எனக்கு என் பாடி மேலே, மனசு மேலே, அந்த உலகத்து மேலே, எல்லாத்துலேயுமேலேயும் வெறுப்பு வந்துடுச்சு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டு. அப்போ அந்த ஸ்டேட் என்னவாக இருக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு டீப் ஸ்லீப் மாதிரி. என்ன எண்ணங்கள் அற்றது அப்படிங்கிறது தாங்க இத்தனை எக்ஸாம்பிள். அவ்யக்த நிலை, அவ்யக்த நிலை அப்படின்னா என்ன? விளையாட்டை கேம் ஸ்டார்ட் பண்ணணும், கேம் ஆடாமல் இருக்கின்ற அந்த பிரம்ம நிலை கூட எண்ணம் இல்லாத நிலை தான். அதனால் இந்த எண்ணம் இல்லாத ஒரு சூன்ய நிலை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அவ்யக்தம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சூட்சமான, அதாவது ஜீவனுடைய உபாதிகள் அனைத்தும் நசித்து போன பின் அது எந்த சூட்சமான ஸ்திதியை அடைந்து லயப்பட்டு போகிறதோ அந்த ஸ்திதியை அவ்யக்தம் என்று சொல்வார்கள். அந்த அவ்யக்த நிலை கனமான அஞ்ஞானத்தோடு கூடிய சுசுப்தியாக இருந்து கொண்டு, இங்கே வந்து அவ்யக்த பரபிரம்மம் ஞானத்தோடு அவ்யக்தமாக எப்படின்னா, வியக்தமாகாமல் பிரம்மம் ஞானத்தோடு இருக்கின்ற
நிலை அப்படிங்கிறது வேற. இங்கே அவ்யக்தம்னு குறிப்பிடுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணங்களற்ற நிலையை குறிப்பிடுவதற்காக பர்டிகுலராக சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சூனிய அவஸ்தையை குறிக்கிறதுக்காக அவ்யக்தம் என்று சொல்வார்கள். அந்த அவ்யக்த நிலை கனமான அஞ்ஞானத்தோடு கூடிய சுசுப்தியாக இருந்து கொண்டு ஜாக்கிரத சொப்னா அவஸ்தா ரூபமான ஜகத் வியாபாரத்துக்கு காரணமாக இருப்பதால், அவரே அடுத்த வரையில் போட்டார் அவ்யக்த நிலை அப்படிங்கிறத சுசுப்தின்னு எடுத்துக்கோங்க, டீப் ஸ்லீப் ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நமக்கு ஈஸியாக புரியுற மாதிரி. அப்போ அந்த டீப் ஸ்லீப் எதுக்கு ரூட்டாக இருக்குது? கனவு காணணுன்னு டீப் ஸ்லீப்புக்கு போகணும். டீப் ஸ்லீப்புக்கு இருந்தால் தான் கனவு வரும். நீ பாட்டு முடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா கனவு எப்படி வரும்? இப்போ கனவு காரணம்னா டீப் ஸ்லீப்புக்கு போகணும். அப்போ டீப் ஸ்லீப் தான் கனவுக்கு காரணம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஒரு ஜோக் சொல்லுவாங்க, மூளை கேன்சருக்கு காரணம் மூளை, ஆனால் எனக்கு கவலையே இல்லை என் மனைவியை பற்றி, ஏனென்றால் அவளுக்கு மூளை கேன்சரே வராது அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தான் மூலையே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களாம், சரியா? ஸோ அந்த மாதிரி டீப் ஸ்லீப்பில் இருந்தால் தான் ஸ்வப்னமே வரும். ஸ்வப்னம் வர்றதுக்கு டீப் ஸ்லீப் காரணம் இல்லை தான், ஆனால் டீப் ஸ்லீப்பில் இல்லாமல் ஸ்வப்னம் வராதில்ல. மூளை கேன்சர் வர்றதுக்கு மூல காரணம் இல்லை தான், ஆனால் மூளையே இல்லைன்னா மூளை கேன்சர் வராதில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ டீப் ஸ்லீப் தான் அந்த கனவு வர்றதுக்கும் திருப்பி முழிக்கிறதுக்கும், நீ முழிக்கணும்னா என்ன வரும்? டீப் ஸ்லீப்பில் இருந்தால் தான் முழிக்க முடியும். இப்போ முழிக்கிற நிலையும் கனவு நிலைக்குமே எது ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னா, இங்கே முழிக்கிற நிலையில் ஞான விழிப்புன்னு எடுத்துக்கோங்க, உத்தம புருஷன் எடுத்துக்கோங்க. கனவு அப்படின்னா நம்ம அஞ்ஞான நிலைன்னு எடுத்துக்கோங்க. நீ அஞ்ஞானியாக போகிறியா இல்லை ஞானியாக போகிறியா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்குன்னா அதுக்கு பேர் அக்ஷர புருஷன் அப்படின்னு சொல்ல வர, சரியா? இருந்து கொண்டு ஜாக்கிர சுப்னாஸ்த ரூபமான ஜகத் வியாபாரத்துக்கு காரணமாக இருப்பதால் அதை பீஜபாவம் என்றும், எது பீஜபாவம்? பீஜபாவம்னா மறுபடியும் ரூட்டு எதை? அந்த அச்சர புருஷனை. ஆனால் அதுவே அப்படி சுசுப்தியாக இராத அதிலிருந்து உண்டாகும் ஜாக்கிர சுப்ன அவஸ்தைகள் இரண்டையும் பலபாவம் என்றும் வேதாந்திகள் கூறுவார்கள். அந்த அச்சர புருஷன்லேருந்து வெளிவந்த சுசுப்தி அல்லது சாரி கனவு அல்லது ஜாக்கிரம் இது இதை இதை வந்து அதிலிருந்து வந்த பீஜபாவம்லேருந்து வந்த பலபாவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பீஜபாவமே இப்போது இந்த இடத்துல அச்சர புருஷன் எது அப்படின்னு கேட்டால், பீஜபாவமே அச்சர புருஷன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? இந்நிலையில் நின்று அந்யத்தா ஞானம் வஸ்துவின் யதார்த்த ஞானத்திற்கு எதிர்நிலையான விபரீத ஞானம். விபரீத ஞானம்னா தெரியுதுங்க, கையில் வந்து பாம்பா பார்க்கறது தான் விபரீத ஞானம். உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் உள்ளதை வேறாக பார்க்கறதுக்கு பேர் வந்து விபரீத ஞானம், சரியா? ஸோ இந்த பீஜ பாவமே அச்சர புருஷனுடைய நிலையாகும். இந்த நிலையில்தான் இப்போ அனைத்தும் ஒன்று அப்படின்னு பார்த்தேன்னா நீ ஞானியாக போகிற, எல்லாம் வேற வேற அப்படின்னு பார்த்தேன்னா நீ அஞ்ஞானியாக போக போகிற. ஆக மொத்தத்தில் நீ எப்படி பார்க்க போகிற அப்படிங்கிறது இந்த நிலையிலிருந்து தான் நீ முடிவெடுக்கின்றாய் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால தான் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்னு சொல்லப்படுகிறது. ஸோ அச்சர புருஷனுடைய நிலையாகும் இந்நிலையில் நின்று அந்யத்தா ஞானம்னா என்ன? உள்ளது அனைத்தும் ஒன்றேங்கிறது உண்மையை பார்க்கறது, எல்லாம் வேற வேறன்னு பார்க்கறது உண்மையை விட்டு வேறாக பார்க்கறது, சரியா? எல்லாத்தையும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கயிறை கயிறாக பார்க்கறது, எல்லாத்தையும் வேற வேறையாக பார்த்தீங்கன்னா கயிறை பாம்பாக பார்க்கறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்நிலையில் நின்று வஸ்துவின் யதார்த்த ஞானத்துக்கு எதிர்நிலையான விபரீத ஞானம் உண்டாகி வெளி பரவி ஜாக்கிரத சொப்ன அவஸ்தைகள் உண்டாகி அநேகப்பட்ட ஜகத்து என்னும் காட்டிலே அலைந்து திரிதல் ஜீவனுக்கு ஏற்படுகிறது. ஸோ விபரீத ஞானம் ஏற்பட்டு நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காட்டில் உழண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம்னா, எந்த காட்டில்? ஜகத்து என்னும் காட்டிலே, விஷயம் என்னும் காட்டிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். வஸ்துவின் எந்த நிலையானது சிருஷ்டி காலத்தில் ஜீவனை உற்பத்தி செய்து வைத்து ஜகத்தை வெளிப்படுத்தி இருக்கச் செய்து பின் பிளையா காலத்தில் இரண்டின் வேதத்தை போக்கி இவற்றை ஒன்றுபடுத்தி தன்னிடம் லயப்படுத்திக் கொள்கிறதோ அதுவே அச்சர புருஷருடைய நிலையாகும். கல்ப ஆரம்பத்தில் எல்லாம் உற்பத்தி ஆகுது, திருப்பி முடிஞ்சு லயமாயிடுது. அப்போது உற்பத்திக்கு எது காரணம்?
அந்த ஸ்திதி, அதாவது கல்ப முடிவில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்திதி, திருப்பி அதை எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி அதே இடத்துல போய் லயம் ஆகிடுது. எகெயின் எக்ஸாம்பிள் தான், தூக்கத்துலேருந்து கனவு வந்தது, திருப்பி கனவு மறைஞ்சு மறுபடியும் தூங்கி தூக்கத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எகெயின் அனதர் எக்ஸாம்பிள் வந்து சிருஷ்டி காலத்தில் ஜீவனை உற்பத்தி செய்து ஜகத்தை வெளிப்படுத்தி நிற்கச் செய்து பிரளயா காலத்தில் இரண்டின் பேதத்தை போக்கி ஒன்றுபடுத்தி தன்னிடம் லயப்படுத்திக் கொள்கிறதோ அதுவே அச்சர புருஷனுடைய நிலையாகும். இது எதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் தான், அச்சர புருஷன் நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுதான் ரூட்டாக இருந்துட்டு ஒரு விஷயம் வருது, திரும்பி அது திருப்பி அந்த புள்ளியே போயிடுது அப்படிங்கிற மாதிரி. கனவு எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட்டு, ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. அதுலேருந்து தான் நமக்கு வந்து அஜ்ஞானம் என்கின்ற விபரீத கனவும் வருது, ஞானம் அப்படிங்கிற ஞான ஒளியும் பிறக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜாக்ரத் அப்படிங்கிற ஞானம், இந்த அச்சர நிலையானது கனமான அஞ்ஞானம் படைத்த சுசுப்தி ரூபமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதனால தான் அந்த சுசுப்தி சுசுப்தி டீப் ஸ்லீப்பே எக்ஸாம்பிள் காட்டிகிட்ருக்காரு. அஞ்ஞானம் படைத்த சுசுப்தி ரூபமாக இருக்கிறது. இதை பூர்ணமான ஸ்திதி என்று சொல்வதற்கு பிரம்மானுபவம் இல்லாதது ஒன்றே குறைவாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இது ரூட் ஃபார் அஞ்ஞானம் மட்டும் இல்லை, ரூட் ஃபார் ஞானாவும் கூட. இது டீப் ஸ்லீப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் அஞ்ஞானத்துக்கும் போகலாம், ஞானத்துக்கும் போகலாம் இல்லையா. அதனால் இது பூரண ஞானமாக இல்லாது, டீப் ஸ்லீப்பில் இருக்கிறதுக்கு இது அஞ்ஞானம்னு ஏன் சொல்கிறேன்னா, அது பூரண ஞானமாக இல்லாததுனால அதை நான் டீப் ஸ்லீப்னு சொல்கிறேன். மற்றபடி அவனுக்கு இவன் மேல், அச்சர புருஷன் சாரி சரபுருஷனுக்கு இவன் மேல், இவன்கிட்ட பிரம்மனான இல்லை, அதனால் இவனை வந்து தப்பு சொல்ல வேண்டியது இருக்குது. பிரம்மானுபவம் இல்லாத ஒன்றே குறையாக இருக்கிறது. இந்நிலையில் நின்று மேலுண்டாக போவதாக இருக்கும் ஜாக்கிரத சொத்த அவஸ்தைகள் உண்மையாகவே அற்றுப்போகுமே ஆனால் இந்நிலையே உண்மையான பிரம்ம பாவம் என்று சொல்வதற்கு யாதொரு தடையும் இருக்காது. அதாவது ரெண்டையுமே இல்லை என்று அற்றுப்போகுமானால் ஒருவேளை பிரம்ம பாவம் ஏற்பட்டுடுச்சு, ஜாக்கிரத சொப்னம் ரெண்டையுமே அஞ்ஞானத்தில் போட்டார், இப்போ ஜாக்கிரதாவஸ்தையோ சொப்னாவஸ்தையோ அந்த இதிலிருந்து வெளிவராமல் பிரம்ம ஞானத்தோடு இருக்கின்ற ஒரு நிலை, டீப் ஸ்லீப்லேருந்து வெளியே வந்துட்ட, வெளியே வந்துட்டு உலக வியாபாரத்தில் ஒட்டாமல், ஆனால் விழித்து கொண்டு விலக உலக வியாபாரத்தில் ஒட்டாமல் இருக்கேன்னு அப்படி வச்சுக்கோங்களேன். பரபிரம்ம ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க, அது இன்ஃபேக்ட் மாயையோடையே கூட ஒட்டாமல் தனித்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதனால் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார், இப்போது டீப் ஸ்லீப் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும், ஏன்னா எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் தூங்காமல் தூங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, விழித்து கொண்டிருக்கின்ற ஆனால் எதுவுமே இல்லாத, தூங்கிட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, விழிச்சிட்டு இருக்கணும் ஆனால் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது, எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பிரம்மஞானம்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தாண்டிடுச்சு, ஏன்னா எதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, டீப் ஸ்லீப்னா சூன்யமாக இருக்குது. அப்போ விழிப்போடு எதுவும் இல்லாத நிலை அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக எதுவும் இல்லாத நிலைன்னு எடுக்க வேணாம், அப்படியே இருந்தாலும் அதை 100% மாயை என்று புரிந்து கொண்ட நிலைன்னு சேர்ந்தும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்படின்னா எதுவுமே இருக்காத ஞானிக்கு ஞான நிலையில் உத்தம புருஷனுக்கு இந்த உலகமே தெரியாதா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறதுக்காக, இருந்தாலும் 100% இல்லைன்ற ஃபீலிங்கோடு தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா. உண்மையாகவே அற்றுப்போகுமே ஆனால் இந்நிலையே உண்மையான பிரம்ம பாவம் என்று சொல்வதற்கு யாதொரு தடையும் இல்லை. ஆனால் இந்த அச்சர புருஷன் என்னும் ஆகாசத்தில் அகஸ்மாத்தாய் பிரகிருதி புருஷன் என்னும் தேகங்கள் உண்டாகின்றன. கேத்திர சேத்திரஞர்கள் என்னும் இவை இந்நிலை என்னும் அவை இந்நிலையாகிய சுசுப்தியில் காணப்படும் சொப்னங்களாக ஏற்படுகின்றன. ஸோ பிரகிருதி அப்படின்னா மாயா, ஸோ கனவு உருவாகுது, மாயானாலே கற்பனை தானே. ஸோ சேத்திரன் சேத்திரஞன் பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் சொன்னோம் இல்லையா, கேத்திரம் 36 தத்துவங்கள், பின் அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் உள்ளே வரணும் சுச்சேத்ரஞன். ஸோ இப்படி அந்த சுசுப்தியிலிருந்து தான், அந்த ஒரு டீப் ஸ்லீப்லேருந்து தான் இவை எல்லாமே உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டாரு, இவ்வளவு சொன்னது போதும், திரும்ப திரும்ப அதை தானே சொல்லிகிட்ருக்கேன். இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் சம்சாரத்தை கீழ் நோக்கிய கிளைகளான கிளைகள் உள்ள ஒரு மரமாக வர்ணித்த இடத்தில் மேலிருப்பதாக சொல்லப்பட்ட வேறு எதுவோ இதுவே இந்த அச்சர புருஷன் நிலையாகும். அப்போது அந்த மாயா உலகம், அந்த சம்சார மரம்னாலே
இந்த உலக சிருஷ்டியை பற்றி விஸ்தாரமாக அழகாக ஒரு மரத்தில் புரிய வச்சார். அப்போது தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு மரம்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒவ்வொரு கிளையும் வந்து ஒவ்வொன்றா குணங்கள் அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, இப்படி எல்லாமே சரபுருஷன் என்ன சொன்னார், அந்த மரத்தில் நான் மரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலடா, அந்த மரமே சரந்தாண்டா அப்படின்னார். இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த சரத்துக்கு காரணம் இல்லை சொல்லணும், அப்போ அந்த மரத்துக்கு காரணம் என்னது வேறு, அப்போ அந்த மரத்தில் உள்ள அந்த மேல் பகுதியில் தான் வேர் இருக்கும்னு வேறு சொல்லியிருந்தாரன், அந்த வேருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேறு தான்ட்டு அச்சர புருஷன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா சரத்துக்கு காரணமானவன் அப்படின்னு அர்த்தம். சரியா, வேறு எதுவோ அதுவே அச்சர புருஷன் ஆகும். இவன் பூரணனாக இருந்து கொண்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் என்னும் காரணத்தை கொண்டு, மாயை என்பதை வாசஸ்தானமாக பெற்று அதில் படுத்து தூங்குகிறான் என்னும் காரணத்தை கொண்டும் இவனை புருஷன் என்று சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக எல்லாமே இங்கே வந்து பூரணன் தான். இங்கே சரபுருஷனே என்ன சொன்னாருன்னா, காரணமே இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டியதுக்கு அப்படின்னா அஞ்ஞானின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எல்லாரும் ஞானி தானே. ஆக்சுவலாக இன்னொரு கான்செப்ட் நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன், அஞ்ஞானங்கிற சோடே எங்கேயுமே கிடையாது, சும்மா நினச்சிக்கணும்னா அஞ்ஞானம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அதனால தான் புருஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். புருஷன்னாலே ஞானம் தானே, ஆத்மஸ்வரூபம் அல்லவா? ஆத்மஸ்வரூபத்தை யாராலையும் மறக்க முடியாது, ஆனால் மறந்த மாதிரி நடிக்க முடியும். அதுதான் வந்து சர புருஷன். அச்சர புருஷன் அப்படிங்கிறதுக்கு அச்சர புருஷன்றவன் அந்த சர புருஷனுக்கு ரூட்டாக இருக்கின்றான். இவனும் பூரணன் தான், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான், டீப் ஸ்லீப்பில் இருக்கான் அப்படிங்கிறதுனால மாயை என்னும் இவனும் மாயையில் படுத்து தூங்குகிறான் என்னும் காரணத்தினால புருஷன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படின் விகாரம் வந்து மூடிக்கொண்டு விபரீத ஞானம் உண்டாய் ஜகத்தின் நானாத்துவம் தோன்றுவதும் என்னும் சொப்பனம் அற்று ஆழ்ந்த நித்திரையாக இருப்பதா? அதாவது பேதம் தெரியலை, ஏன்னா டீப் ஸ்லீப்பில் ஒன்றுமே இல்லை இல்லை, இருந்தால் தான் நம்ம பேதம் பார்க்கவில்லை. அப்போ பேதம் எதுவும் அற்று இருப்பதால் அவனை வந்து சரபுருஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொப்னமற்ற ஆழ்ந்த நித்திரையாக நித்திரையே இவனுடைய ரூபமாகியால் இவன் தனக்கு தானேயாவது ஆத்மஸ்வரூபம் தவிர மற்ற எதனாலாவது நாசமடையாதிருப்பதால். ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தானே எக்ஸ்ட்ரா மிஸ்ஸிங்க, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டான். கடைசியில் என்ன இல்லைன்னா யாருன்ற அந்த ஃபீல் இல்லை, சூன்ய நிலையில் இருக்குது. ஸோ அந்த ஃபீல் மட்டும்தான் மிஸ்ஸிங்க. ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா ஆச்சார புருஷன் செத்து போயிடுவான், உத்தம புருஷனாக மாறிடுவான், செத்து போயிடுவான்னு உத்தம புருஷனாக மாறிடுவான். ஸோ ஆத்மஸ்வரூபம் தவிர மற்ற எதனாலாவது நாசமடையாதிருப்பதால் இவனை வேதாந்த சாஸ்திர சித்தாந்திகள் மிக்க தேர்ச்ச சித்தாந்தத்தில் மிக்க தேர்ச்சி பெற்றவர்கள் இவனை அச்சரன் அப்படின்னு பேர் சொன்னாங்களாம். ஜீவன் என்னும் காரியத்துக்கு காரணமாக மாயின் சம்பந்தத்தை உபாதியாக அடைந்திருக்கும் சைதன்யமே. அப்போ சரபுருஷனுக்கு ஜீவனுக்கு எது காரியம், ஜீவ காரியம், ஜீவன் அப்படிங்கிற காரியத்துக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னா இவன் தான். ஸோ காரணமாக இருப்பதாலும் மாயையின் சம்பந்தத்தை உபாதியாக இருந்த காரண இருக்கும் இந்த சைதன்யமே அச்சர புருஷன் என்று தெரிந்துகொள் அப்படின்னு ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் போயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து இது எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலாம். பட் ஒரு ஸ்டேட்டில் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு அனுபவம் வந்ததுன்னா இது ரொம்பவே எசென்சியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை புரிஞ்சுக்கோங்க. உத்தம புருஷன் அடுத்து சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு உத்தம புருஷனை கேட்டவுடனே நம்ம உத்தம புருஷனாக மாறிடணும், சரியா? ஸோ அதனால் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இன்பிட்வீன் ஸ்டேட்டு, அது நமக்கு வரும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எனப் நாட் டு ஃபால் டவுன், மறுபடியும் கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறதுக்காக அந்த ஒரு நிலையையும் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது.